வணக்கம் நண்பர்களே, இன்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட்-19க்கான ஒரு வேக்சினேஷன். ஏதாவது ஒரு தடுப்பு மருந்தோ அல்லது சிகிச்சை அளிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய மருந்து கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் மொத்த உலகம் காத்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இந்த பதிவில் கடந்த சில நாட்களாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த கோவேக்சின் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அது ஹியூமன் ட்ரையலுக்கு வந்துடுச்சு அப்படின்றதும் செய்திகள் நாம் பேசப்பட்டு வருகின்றது. அது சம்பந்தமாகவும் அதே சமயத்தில் ஒரு பிக்சர் ஒன்று, ஒரு படம் ஒன்று அதிகமாக பகிரப்படுகின்றது. அதாவது ஒரு ஆண் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு பிளட்டு எடுக்கிற ஒரு நர்ஸ் அவங்க பிளட் எடுக்கிற மாதிரியும், இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த வேக்சின் வந்துட்டு நேரடியாக தன் உடம்பில் செலுத்தி அது ட்ரையல் பண்ணுறாரு. அப்போது அவரே அந்த ட்ரையல் பண்ணுறாரு, தன் உடம்பில் செலுத்திக்கிறாருனா அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு பாருங்கள், எந்தளவுக்கு அவங்க அந்த ப்ராடக்ட் மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படின்ற வாசகத்தோட ஒரு படமானது அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறத பற்றியும், இந்த வேக்சின் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது அண்ட் எப்போ இது மனித பயன்பாட்டுக்கு வரும், வேறு எந்தெந்த நாடுகளில் இதற்கான வேக்சினேஷன் ஆராய்ச்சிகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, ஒரு மொத்தமாக இந்த கோவிட்-19 வேக்சினுக்கான இன்றைய நிலை எப்படி இருக்கின்றது, ஃப்யூச்சர் எப்படி போக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்பீச் தான் இந்த வீடியோ. வீடியோ முழுமையாக பாருங்கள், அதே மாதிரி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய நிறைய முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்களில் மிக முக்கியமான முதல் நிலையில் இருப்பது பாரத் பயோடெக் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமானது. இந்தியாவினுடைய இந்த இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு அதிகமான தடுப்பு மருந்துகளை கொடுத்ததுமான ஒரு மிக முக்கியமான நிறுவனம் தான் இந்த பாரத் பயோடெக் நிறுவனமானது. இந்த நிறுவனம் புனேயில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஆராய்ச்சி சம்பந்தமான நிறுவனம் மற்றும் ஐசிஎம்ஆர், இந்த மூன்று நிறுவனங்களினுடைய இன்டகிரேஷனில் வெளிவந்திருக்கக்கூடியது தான் இந்த கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்து. இந்த தடுப்பு மருந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, COV2 அப்படிங்கிற இந்த கொரோனா வைரஸ் வைரஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கிருமியானது அது இயல்பு நிலையில் இருப்பதை காட்டிலும் இறந்த நிலையில் அதை மாற்றி, இந்த இறந்த நிலை கிருமியானது ஒரு உயிரினத்திற்குள்ளாக செலுத்தப்படும் பொழுது அந்த கிருமி புதிதாக மல்டிப்ளை ஆக முடியாத வகையிலும், அவர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு பரவ முடியாத நிலையிலும் அவை இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவை இறந்த நிலையில், பதப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இருப்பதனால். ஆனால் அந்த கிருமியானது ஒரு உயிரினத்தினுள் செலுத்தப்படும் பொழுது அந்த கிருமிக்கு எதிராக அந்த உயிரினத்துடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலமானது செயல்பட்டு அதற்கு எதிரான எதிர்ப்பொருளை உடலில் உற்பத்தி செய்யும். இதுதான் இந்த வேக்சினோட ப்ராசஸ், இதனுடைய ப்ராசஸ் இப்படி தான். இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா வேக்சினுமே, எல்லா இந்த தடுப்பூசிகளுமே இந்த முறையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி இந்த COV2 அப்படிங்கிற வைரஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த வேக்சினேஷன் தான் இப்போது கோவேக்சின் என்று அழைக்கப்படுகின்றது. ஒன்று. ரெண்டாவது, இது எந்த அளவிற்கு ஆய்வுபூர்வமாக நிறுவனமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்படும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவை அது வந்து அந்த எந்த வைரஸ்க்கு எதிராக நாம் அந்த தடுப்பூசி செலுத்துகின்றோமோ அதே வைரஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பொருள் தான், கிட்டத்தட்ட அந்த வைரஸ் தான் நாம் ஒரு பதப்படுத்தப்பட்ட நிலையில், இறந்த நிலையில் அந்த உயிரினத்தினுக்குள் செலுத்துகின்றோம். எனவே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, அந்த வைரஸ் தொற்று, அந்த வைரஸ் ஒருவேளை ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அந்த உயிரினத்திற்கு பாதிப்பாக அமையலாம். ரெண்டாவது, சைட் எஃபெக்ட், இந்த இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது தெரியாது. அப்போது அது ஒரு மாதிரி ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் மாதிரி ஆகி அந்த உயிரினத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ பல நிலைகளில் ஆராயப்பட வேண்டி இருப்பதனால முதல்ல ஒரு வேக்சின் தனிமைப்படுத்தப்படும் பொழுது அவை விலங்குகளுக்கு கொடுக்கப்படுவது வழக்கம். அதில் எலி மற்றும் குனியாபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பன்றி வகைகளுக்கு அவை கொடுத்து பரிசோதனை செய்து பார்க்கப்படுகின்றது. இந்த கோவேக்சின் இந்த முதல் நிலை ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் நிலை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவை சக்ஸஸ் ஆனதன் காரணமாக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. ஸோ இந்த நிறுவனத்தின் அறிவிப்பானது ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து இவை மனிதர்களுக்குள் ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வேக்சின் எத்தனை அளவுக்கு, எத்தனை நிலையில் இவை சோதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்று நிலையில் இந்த வேக்சின் சோதிக்கப்பட இருக்கின்றது. ஒன்று, Phase 1, Phase 2, Phase 3 அப்படின்னு மூன்று நிலைகளில் இவை சோதிக்கப்பட இருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளில் முதல் நிலை தான் வந்து இந்த ஒரு குறைந்தபட்ச மனிதர்களின் மீது செலுத்தப்பட்டு சோதிக்கப்படக்கூடிய நிலை.
ரொம்ப கம்மி குரூப் இருப்பாங்க, கண்ட்ரோல்டு குரூப்பாக இருப்பாங்க, அவர்களுக்குள் இந்த மருந்தானது செலுத்தப்பட்டு அவை பரிசோதிக்கப்படும். இந்த உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இவை கொண்டு வரப்படுகின்றது அப்படின்னு பரிசோதிக்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இதேனும் பாதிப்பு வந்ததுன்னா பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃபேஸ் ஒன். இந்த ஃபேஸ் ஒன் சக்ஸஸ் ஆகும் நிலையில் அப்போ தான் அது ஃபேஸ் டூக்கு அவை அனுமதிக்கப்படும், எடுத்து செல்லப்படும். அந்த ஃபேஸ் டூங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்பர் ஆஃப் பீப்புள் வச்சு செய்யப்படக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் ஃபேஸ் டூ, இரண்டாம் நிலை ஆராய்ச்சி. அந்த இரண்டாம் நிலை ஆராய்ச்சியில் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. அதில் இந்த வேக்சினுக்கான டோசேஜ் ஃபிக்ஸ் பண்ணப்படும். இது எவ்வளோ அளவு கொடுத்தா இந்த உடம்பானது அதற்கு எதிராக வேலை செய்யுது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அறியக்கூடியதான் இந்த ஃபேஸ் டூ. அடுத்து அந்த ஃபேஸ் டூவும் கடந்து சரியாக வந்ததுன்னா அப்பொழுது ஃபேஸ் த்ரீ அப்படிங்கிற நிலைக்கு அந்த வேக்சின் கொண்டு செல்லப்படும். அந்த ஃபேஸ் த்ரீயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ஆக்சுவலாக செய்யப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரைஸ் வாரியாக அவை ஆராய்ச்சி செய்யப்படும். ஏஜ், செக்ஸ், வெயிட்டு, என்ன மாதிரியான ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்தால் எப்படி அவங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி, வயது வாரியாக, அவருடைய பாலின வாரியாக, ஏற்கனவே நோய்கள் இருப்பவர்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பல்வேறு விதமாக எவ்வளோ கேட்டகரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேட்டகரைஸ் பண்ணி அந்த கேட்டகரிக்கு தனித்தனியாக இந்த மருந்தானது செலுத்தப்பட்டு அவை ஆராய்ச்சி செய்யப்படும். அந்த உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு ஆய்வுகள் செய்யப்படும். இதுவும் சக்ஸஸ் ஆனாதான் அவை மருந்தாக அங்கீகரிக்கப்பட்டு தடுப்பு மருந்தாக இயல்பாக யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற இயல்புக்கு வந்து அவை கொண்டு வரப்படும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கின்ற இந்த நிலையில் கோவாக்சின் ஆனது முதல் நிலையை மட்டுமே நிறைவு செய்திருக்கின்றது. முதல் நிலை என்னென்ன, அந்த அனிமல் மேலே, விலங்குகள் மேலே செலுத்தப்படக்கூடிய நிலை. ஸோ இன்னும் மூன்று மிக 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 முக்கியமானதும் மிக பெரியதுமானத, மிக அதிகமான காலளவை எடுக்கக்கூடியதுமான மூன்று மிக முக்கியமான நிலைகளை இந்த வேக்சின் ஆனது சந்திக்க இருக்கின்றது. அதில் வெற்றியடையும் பொழுது தான் அவை மனிதர்களுக்கு வரும். இதுதான் உண்மையான சயின்டிஃபிக்கான நிலவரம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பகிரப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது, இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய தலைவர் அந்த வேக்சினை தனக்குள்ளே போட்டுக்கிறாரு அப்படின்னு பகிரப்பட்ட அந்த புகைப்படமானது எந்த வகையிலும் உண்மை இல்லை, அது போலியானது அப்படின்னு சொல்லி இந்த பாரத் பயோடெக் நிறுவனமே ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்விட்டரில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இயல்பாகவே எங்கள் லேபில் வேலை செஞ்சிட்ருக்கிற அனைவருக்குமே ரெகுலர் பிளட் செக் பண்ணுவோம், ஸோ அந்த ஒரு ரொட்டீன் பிளட் ப்ரொசீஜரில் நடந்த ஒரு எடுத்த ஒரு படத்தை தான் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு இவை வைரலாக்கப்படுகிறது. அந்த மாதிரி எந்த ஹியூமன் ட்ரையலும் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து இது வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அந்த புகைப்படத்தை நம்ப வேண்டாம். அடுத்து, இதே மாதிரி வேக்சின், இந்த கோவிட் நைன்டீன்கான வேக்சின் வேறு எந்த நாடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே இதற்கான முனைப்பில் ஓடிட்டுருக்கிறாங்க. அமெரிக்கா உட்பட, ஆப்பிரிக்கன் நாடுகள் உட்பட, அண்ட் சவுத் கொரியா, சைனா போன்ற பல நாடுகள், பிரிட்டன் போன்ற பல நாடுகள் வந்து அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயோடெக்னாலஜி நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்களானது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் மிக லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பயாலஜி நிறுவனம் தான் இதற்கான மருந்தை, இதற்கான வேக்சினை, கோவிட் நைன்டீன் வேக்சின் கண்டுபிடிச்சி இந்த மூன்றாம் நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த அவங்க ப்ரீ கிளினிக்கல், ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, இது எல்லாத்தையுமே அவங்க தாண்டி இந்த ஃபேஸ் த்ரீ அப்படிங்கிற மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு வேக்சின் மட்டும், அந்த ஒரே ஒரு நிறுவனத்தினுடையது மட்டும்தான். இந்த மாதிரி ஃபேஸ் த்ரீயில் இருக்கிறது அந்த ஒரு நிறுவனம், அதுக்கு பின்னாடி ஃபேஸ் டூவில் இருக்கக்கூடியது ஆறுக்கு மேற்பட்ட உலகளாவிய நிறுவனங்கள் அந்த ஃபேஸ் டூ அப்படிங்கிற நிலையை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐந்து உலகளவில் பல்வேறு நாடுகளில் ஒரு ஐந்து நாடுகளுடைய நிறுவனங்கள் அந்த ஃபேஸ் ஒன் நிலையை நாங்கள் தாண்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க WHOக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த வைரஸ்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய வியாபாரமாக அதற்கான ஓட்டத்தில் பல்வேறு நாடுகள் உள்ள நிறுவனங்கள் சென்று கொண்டு இருக்கின்றது. யார் முதல்ல இதில் இதை கண்டுபிடிப்போம், யார் முதல்ல வர்த்தகம் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலையில் இருந்து கொண்டு இருந்தாலும் பொதுவாக இந்தியாவும் அந்த ஓட்டத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் இந்த வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்படும் பொழுது ஒருவேளை கட்டாயமான வேக்சினேஷனாக மாறுமா, அல்லது வேறு வேண்டும் என்பவர்கள், விரும்பியவர்கள் மட்டும் போட்டுக்கலாம், உதாரணத்துக்கு ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா தேவையானவங்க மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும். அந்த மாதிரி
தேவைக்கேற்ப அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப போட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலை வருமா அல்லது கட்டாயமான வேக்சினேஷன் அவை வரப்போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்தில் இவையெல்லாம் புழக்கத்தில் வருவதற்கு இன்னும் சில மாதங்களோ ஆண்டுகளோ ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குள்ளாக இந்த வைரஸ் பரவலானது பெரிய அளவில் இருந்து நமக்குள்ளாகவே அந்த இம்யூனிட்டி வருவதற்கான வாய்ப்புகள், இயற்கையே அந்த இம்யூனிட்டி நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடுப்பு முறைகள் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் இதுவையெல்லாம் வரும் வரைக்கும் நாம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அடிப்படை தடுப்பு முறைகளை கடைபிடிங்க. பாரம்பரியமான தடுப்பு முறைகள், பாரம்பரியமான வேக்சினேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன பதிவில் கூட சொன்னோம், மஞ்சள் வேம்பு மாதிரியான ஏற்கனவே அம்மை நோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த பொருட்கள் தான் இதற்கான இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி, தடுப்பு மருந்து அப்படின்னு நம்ம கருத முடியும். கரெக்டாக பயன்படுத்துங்க, நேர்மறையான மனநிலையில் இருக்கலாம், கண்டிப்பாக இந்த நிலையை மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.